ஆர்த்தி விலாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பணக்கஷ்டம் எப்படி நம்ம வாழ்க்கையில் தீருதோ அதே மாதிரி உங்களுடைய மனக்கஷ்டமும் தீரப்போகுது. அதற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது உங்களுடைய மனக்கஷ்டத்தையும் மனக்கவலையையும் போக்கக்கூடிய மூன்றாம் பிறை சந்திர தரிசனம், இதனுடைய சிறப்பு என்ன. ஸோ பிறை பார்த்தல் அப்படிங்கிறது எல்லா விதமான வழிபாடு முறைகளிலும் எல்லா பிற மதத்தவர்களுமே மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த பிறை பார்த்தல் அப்படிங்கிறது. அந்த வகையில் மூன்றாம் பிறையை பார்க்கறதுனால நம்மளுடைய மனக்கஷ்டம், மனக்கவலைகள், மனப்பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுதுங்க. அந்த மூன்றாம் பிறை நாளைக்கு வரப்போகுது. ஆமாம், பொதுவாக வந்து பிறை அப்படின்றது வளர்பிறை, தேய்பிறை அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். ஆன்மீக ரீதியாக பார்க்கும்பொழுது, இறைபக்தியின் வழியாக பார்க்கும்பொழுது, சந்திரன் வளர்பிறை தேய்பிறையாக மாறுவதற்கான ஒரு கதையாக விநாயக பெருமானையும் சந்திரனையும் குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதாவது விநாயக பெருமான் ஒவ்வொரு கோள்களினையும் போய் பார்த்துட்டு வரத்துக்காக ஒரு பயணம் மேற்கொள்கின்றார். எல்லா கோள்களையுமே போய் பார்த்துட்டு வந்துட்டுருக்கார். அப்படி அவர் வந்து சந்திரனை பார்க்கறதுக்கு வரும்பொழுது நல்ல பிரகாச அழகான ஒளியோடு சந்திரன் வந்து அப்படியே மின்னிக்கிட்டு இருக்கிறாரு. எல்லாருடைய பார்வையுமே சந்திரன் மேலே தான் இருக்குது. அவ்வளவு அழகாக வந்து சந்திரன் காட்சி தராரு. தன் அழகை பார்த்து தனக்கே வந்து ஒரு தலைகணம் ஏற்பட்ட ஒரு நிலையில் சந்திரன் இருக்கார். இந்த தருணத்தில் விநாயகர் சந்திரனை பார்க்கறதுக்காக வரும்பொழுது தான் அவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்ற அந்த ஒரு ஆணவத்தில் விநாயகரை பார்த்து ஒரு புன்னகை, ஏளன சிரிப்பு வந்து சிரிக்கிறார். நான் தான் வந்து அழகு அப்படின்ற ஒரு எண்ணத்தில் சிரிக்கிறார். இந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்ட விநாயகருக்கு கோபம் வருது. இவ்வளவு அழகா இருக்க அப்படின்ற இந்த ஆணவத்தில் தானே என்னை பார்த்து சிரிச்ச, இதோ பிடி சாபம், இனிமேல் வந்து இந்த அழகு படிப்படியாக தேய்ந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்றார். அணிலிருந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் படிப்படியாக தேய ஆரம்பிக்கிறாரு. தன் அழகு தேய்ந்து போவதை பார்த்த உடனேயே தான் செய்த தவறை உணர்கின்றார். உணர்ந்த மாத்திரத்திலேயே இதற்கான ஒரே வழி சிவபெருமான் அப்படின்றதை உணர்ந்து கடும் தவம் புரிகின்றார் சந்திர பகவான். அதாவது சந்திரன் வந்து சிவபெருமானை பார்த்து கடும் தவம் இருக்கிறார். இந்த தவத்தை மெச்சி சிவபெருமான், முழு சாபத்தையும் என்னால் விளக்க இயலாது, அதனால் நீ 15 நாள் வளர்ந்து முழு நிலவாகவும், 15 நாள் தேய்ந்த நிலவாகவும் நீ காட்சி தருவாய் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு. இப்படி தான் வந்து வளர்பிறை தேய்பிறை அப்படின்றது உருவாகுது. அமாவாசையிலிருந்து வரக்கூடிய அந்த மூன்றாவது நாள் பிறையை பார்த்தால் சிவபெருமானினுடைய சிரசையே பார்த்ததற்கு சமமாக சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சிறப்பான நாள் என்னைக்கு அப்படின்னா நாளைக்கு தாங்க. நாளை 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த மூன்றாவது பிறை வருகின்றது. இந்த நாளை கண்டிப்பாக நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நான் ரொம்ப மனக்கஷ்டத்தில் இருக்கேன், மனக்கவலையில் இருக்கேன், மனக்குழப்பத்தில் நான் இருக்கேன், மன அழுத்தத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் ஒரு மிகச்சிறந்த வழியாக வந்து அமையும். நீங்கள் செய்ய வேண்டிய வழிமுறை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, மனசில் சந்திர பகவானை நினச்சிக்கிட்டு சிவபெருமானுக்கு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கணும். அதாவது பால் பொங்கல் நெய்வேத்தியம் நீங்கள் வந்து வைக்கலாம். இப்போ அப்படி பால் பொங்கல் வந்து என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, பால் கற்கண்டு பால், அதாவது கற்கண்டை கொதிக்கிற பாலில் போட்டு கலந்து அதை நெய்வேத்தியமாக நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் சிவபெருமானுக்கு வச்சுட்டு மனசார சந்திரனையும் வணங்கி அங்கே ஒரு தீபம் தூபம் காட்டி உங்கள் பூஜை அறையில் வணங்கிடுங்க. வணங்கி முடிச்சுட்டு இரவு நேரத்தில் மாடிக்கோ நீங்கள் வெளி இடத்திற்கோ வந்து அந்த மூன்றாவது பிறையை நீங்கள் கண்ணார பார்க்கணும். பார்த்து அங்கே நின்று மனசார வேண்டிக்கோங்க, என் மனக்குழப்பம் எல்லாம் தீர வேண்டும், சந்திர பகவானே என் மனக்கவலைகளை எல்லாம் வந்து நீ எப்படி வளர்றியோ அதே போல் என் கவலைகள் தேய்ந்து என் இன்பங்கள் எல்லாமே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானினுடைய அருளின் மூலமாகவும் சந்திரனினுடைய ஆற்றலின் மூலமாகவும் உங்கள் வாழ்க்கையில் கவலைகள் படிப்படியாக குறைந்து உங்கள் மனக்கவலைகள் தீர்ந்து நிச்சயமாக மன மகிழ்ச்சி பெருகுவதற்கான ஒரு சிறப்பான நாள் தான் நாளைய இந்த வளர்பிறை மூன்றாம் நாள். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் எல்லோருமே வந்து பயன்படுத்திக்கோங்க. பொதுவாக பரிகாரங்கள் செய்வதற்கு சிறப்பான நாள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமை அந்த உகந்த சிறப்பான நாள் வந்துருச்சுன்னா பெரியவங்களாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஒரு பரிகாரம் செஞ்சோம்னா கண்டிப்பாக அது முழுமையான பலனை நமக்கு கொடுக்கும். அந்த வகையில் நாளைக்கு வரக்கூடிய இந்த மூன்றாவது தேய்பிறை மூன்றாவது நாள் ஞாயிற்றுக்கிழமையில் வருது. ஸோ இதை நீங்கள் ஒரு பரிகாரமாகவே நினச்சி நீங்கள் செய்ய போகிறீங்க, அதற்கான முழு பலனையும் நீங்கள் அடைய போகிறீங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை இப்போவே என்னால் உணர முடியுது. ஆனால் நான் சொன்ன விஷயத்தை மறக்காமல் செய்யுங்க. நெய்வேத்தியம்
பூஜை அறையில் சிவபெருமானுக்கு வச்சு மனசார சந்திரனை வணங்கி அந்த மூன்றாவது பிறையை கண்ணார பார்க்கணும். எங்கே உங்களுக்கு காட்சி தெரியுதோ அந்த இடத்துக்கு போயாவது பார்த்துருங்க. எங்கள் வீட்டிலேருந்து தெரியலங்க, அங்கேருந்து தெரியலங்க, ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து யாராவது அனுப்பி அதை பார்க்கலாமா? நிச்சயமாக கிடையாது. நேரடியாக அந்த சந்திரனினுடைய பார்வை நம்ம மேலே விழணும், உங்களுடைய பார்வை அந்த சந்திர பிறையின் மேலே கண்டிப்பாக விழணும். அதனால் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த வியூ தெரியுதோ, காட்சி தெரியுதோ, தயவு செய்து கொஞ்சம் முயற்சி செய்து அந்த இடத்துக்கு போய் இந்த வளர்பிறை மூன்றாவதுனால கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இதை நீங்கள் பலன் பெறணும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி இந்த பதிவு நான் கொடுத்துருக்கேன். இதையுமே என்னுடைய ஜோதிட ஆலோசகர் சொல்லியிருக்காங்க, நாளைக்கு நானுமே உங்களோடு சேர்ந்து இந்த வளர்பிறையினுடைய மூன்றாவது நாளை பார்க்குறதுக்கு தயாராக இருக்கேன். ஸோ நம்ம மனக்கவலைகள் எல்லாம் பறந்து போகட்டும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அன்பை லைக் அண்ட் ஷேர் மூலமாக தெரியப்படுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.